வணக்கம். இன்று தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி. வணங்குவதற்கு எளியவராகவும் வாழ்வில் எல்லா வளங்களையும் தருபவராகவும் இருப்பவர் விநாயக பெருமான். அவ்வகையில் பிள்ளையாரை மனதில் எண்ணி துன்பங்களை அழிக்கும் விரதமே இந்த சங்கடஹர சதுர்த்தி தினமாகும். தொடர்ந்து சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கும் முறையை பற்றி பார்ப்போம். சங்கடஹர சதுர்த்தி என்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி அலங்கரிக்கப்பட்ட விநாயக பெருமான் சிலை அல்லது படத்திற்கு விளக்கேற்றி விரதத்தை தொடங்க வேண்டும். அவரை வழிபட சாஸ்திரம் படிக்க வேண்டும் என்பதில்லை. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் விநாயக பெருமான். இயன்றவர்கள் சுக்லாம்பரதரம் என்ற ஸ்லோகத்தையும் அல்லது விநாயகரின் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை என்ற மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். விநாயக பெருமானே, உன்னை நினைத்து நான் இந்த விரதத்தை தொடங்கி இருக்கிறேன். எந்த இடையூறும் இல்லாமல் நடத்தி கொடுத்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். பின்னர் அன்று முழுவதும் விரதம் இருந்து விநாயகரை அருகம் புள்ளினால் பூஜிக்க வேண்டும். நாவல் பழம், கொய்யா, பேரிக்காய், கொழுக்கட்டை, சுண்டல் ஆகியவற்றை படைக்கலாம். இல்லையேல் பிள்ளையாருக்கு மிகவும் பிரியமான மா, பலா, வாழை எனப்படும் முக்கணிகளையும் நிவேதனமாக வைத்து படைக்கலாம். மாலையில் மீண்டும் நீராடி விநாயகரை இரவு சந்திரோதயத்தை பார்த்து வணங்க வேண்டும். விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொள்வது சிறப்பு. நாள் முழுவதுமாக உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை உணவாக எடுத்துக் கொள்ளுங்கள். விரதம் மேற்கொள்பவர்கள் கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்வது கூடுதல் பலனை தரும். விநாயகர் அகவல், விநாயகர் புராணத்தையும் இன்றைய நாளில் படிப்பது நன்மைகளை பயக்கும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று விகாரி வருடம் ஆவணி மாதம் 31 நாள் ஆங்கிலம் 17 செப்டம்பர் 2019 செவ்வாய்க்கிழமை கிருஷ்ண பக்ஷம் தேய்பிறை. இன்று திருதியை திதி பிற்பகல் 3:24 வரை, பின் சதுர்த்தி திதி. இன்று ரேவதி நட்சத்திரம் அதிகாலை 4:25 வரை, பின் அஸ்வினி நட்சத்திரம். இன்று சித்த யோகம், சூரிய உதயம் காலை 6:03. இன்று சித்திரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை, குளிகை நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, சூலம் பரிகாரம் பால். இன்றைய சிறப்பு இன்று தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், நீங்கள் நினைத்தது சிறப்பாக நடந்தேறும். அதனால் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு புகழ் ஏற்படும் நாளாக இன்று அமைய போகிறது. உங்களின் நற்செயல், திறமையான திட்டம் தீட்டுதல் போன்ற திறனால் மற்றவர்களால் இன்று நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். இதனால் இன்று உங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க இன்று வாய்ப்பு இருக்கிறது. இன்று கிடைக்கும் புதிய அறிமுகத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று வரவு உண்டு. கையில் பணம் புரளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய உள்ளது. அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படும், கவனம் தேவை. சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்று எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும். மூன்றாவதாக மிதுனராசிக்காரர்களுக்கு இன்று சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட உள்ளன. இன்று நீங்கள் தொடங்கும் விஷயங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகிறது. நம்பிக்கையுடன் இருங்கள். வேலை காரணமாகவோ அல்லது வியாபாரம் ரீதியாகவோ பக்கத்தில் உள்ள ஊருக்கு சென்று வரும் வாய்ப்புகள் இருக்கிறது. நான்காவதாக கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். குடும்பத்தாரிடையே விட்டு கொடுத்து சென்றால் பெரிய பிரச்சனைகள் வருவதை முற்றிலும் தவிர்த்துவிடலாம். சகோதர வகையில் அலைச்சல் உண்டு. அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள்.
இதற்கு காரணம் தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேர்ப்பதால் உங்களுடைய பணிச்சுமை அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு உங்களுக்கு வரவேண்டிய பணம் இன்று வர சற்று காலதாமதமாக வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். ஐந்தாவதாக, சிம்மராசிக்காரர்கள் இன்று புதிய பொருள் வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த பொருளை உங்களுக்காகவும் வாங்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தினருக்காகவும் வாங்கலாம். வாங்கக்கூடிய பொருட்களில் கவனம் தேவை. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. பொருட்களை வாங்குவதற்கு முன்பு மற்ற இடங்களிலும் ஆலோசனை பெறுவது சிறப்பு. ஆறாவதாக, கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நாள் என்றேதான் சொல்ல வேண்டும். இதனால் வரை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் இன்று நடைபெறும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, வேலை இடமாக இருந்தாலும் சரி, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் நடைபெறும். நீங்கள் சந்திக்கும் வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வது உங்களுடைய திறமை. நீங்கள் அதிக அளவில் பணம் சேமிப்பீர்கள். ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு இன்று கிடைக்கப்பெற வாய்ப்பு இருக்கிறது. அதாவது, நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் இன்று வர வாய்ப்பு உள்ளது. எனவே இன்றைய நாளில் நீங்கள் பேசும்போது மிகுந்த கவனமுடன் இருப்பது நல்லது. உங்களுக்கு சரியாக தோன்றியது மற்றவருக்கு தவறாக தெரியலாம். எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று புகழ் கிடைக்கும். இன்று உங்கள் திறமை மற்றவர்களால் அறியப்படும். உங்களின் திறமையை பார்த்து உங்களை சுற்றியுள்ளவர்கள் பாராட்டும் நாளாக இன்றைய நாள் அமைய உள்ளது. வேலைகளில் கவனம் செலுத்துங்கள். முழு திறனை பயன்படுத்தி செய்யும் உங்கள் காரியங்கள் யாவும் உங்களுக்கு நற்பெயரை கொண்டு வரும். ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சி அதிகரிக்கும். பாதியில் நின்ற வேலைகள் முடிவடையும். இதனால் வேலைகளை செய்து முடித்த திருப்தி இன்று நீங்கள் பெறுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். நேர்மறை எண்ணம் பிறக்கும். நட்பு வட்டம் விரியும். இன்று புதிய நபர்களை சந்திப்பது உறுதி. வியாபாரத்தில் புதிய தொடர்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். திடீர் திருப்பம் நிறைந்த நாள் இன்று. இந்த திருப்பம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள் இன்று மற்றவர்களுக்கு உதவும் வாய்ப்பு இருக்கிறது. உதவி என்று உங்களிடம் கேட்டு வந்தவருக்கு இன்று தாராளமாக மனம் முன் வந்து உதவி செய்வீர்கள். அவர்களின் பிரச்சனையை தீர்க்க உதவுவதால் இன்று நீங்கள் இதை எண்ணி மகிழ்ச்சி அடைவீர்கள். இருப்பினும், உதவி செய்வதற்கு முன்பு உங்கள் பெயருக்கு இதனால் ஏதேனும் பங்கம் ஏற்படுகிறதா என்று சிந்தித்து நிதானத்துடன் உதவி செய்வதே நல்லது. பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள் இன்று வேலை நிமித்தமாக சில இடங்களுக்கு சென்று வர வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் அருகில் உள்ள ஊர்களுக்கு சென்று வரவும் வாய்ப்பு இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு பயணம் அமைய போகிறது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமுடன் செல்வது சிறப்பு. வெளியே செல்லும்போது உங்களுடைய ஆவணங்களை சரிசெய்து கொள்வதும் நல்லது. பன்னிரண்டாவதாக, மீனராசிக்காரர்கள் கூட்டு முயற்சிகளிலும் சந்தேகமான நிதி திட்டங்களிலும் ஈடுபடாதீர்கள். குழுவில் இருக்கும்போது என்ன பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்கவும். அவசரத்தில் மற்றவர்களுடன் இணைந்து ஒரு வேலையை செய்ய இன்று வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். உங்களின் அழுத்தமான கருத்துகளுக்காக கடுமையாக விமர்சிக்கப்படலாம். இன்று ஒரு தகவல் உங்களுக்கு இனிய தருணத்தை தரும். வேலை இடத்தில் புதிய பிரச்சனைகள் எழும். குறிப்பாக நீங்கள் சாமர்த்தியமாக விஷயங்களை கையாளாவிட்டால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கும். சரி வியூவர்ஸ், நிறைய விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதை விட குறைந்த விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதே சிறந்தது. தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நம்ம தொடர்ந்து வழிபாடுகளை செய்தாகணும்னு கேட்டா நிச்சயமா செய்தே ஆக வேண்டும். நம்மை விட்டு பிரிந்த நம் முன்னோர்கள், நம்ம தாத்தாவா இருக்கலாம், பாட்டி, தாய், தந்தை இப்பொழுது நம்மளிடம் இல்லாம இருக்கலாம். எனவே இவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில இவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திற்காகவே மகாலயபட்சம் அது